கேரிட்டல்வா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், கேரட் வந்து 1 கிலோ, பால் வந்து 1/2 லிட்டர், சர்க்கரை 400 கிராம், நெய் வந்து 100 கிராம், முந்திரி திராட்சை தேவையான அளவு. முந்திரி திராட்சை இதுலயே வச்சிருக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, நெக்ஸ்ட் முந்திரி. பபிள்ஸ் ஆவணம் எடுத்துடணும். நம்ம 1 கிலோ கேரட் வச்சு பண்ண போறோம் அல்வா. அந்த நெய்யிலே ஃபுல்லா கலக்கி கேரட் நல்லா வதங்கி வந்துச்சு. நெக்ஸ்ட் பால் ஆட் பண்ணணும். சுண்டி வந்துச்சு. நெக்ஸ்ட் முந்திரி திராட்சை வறுத்து வச்சு இல்லைங்களா, அதை ஆட் பண்ண போறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்ப
ஊத்துன பால் ஃபுல்லா சுண்டி வந்துச்சு. நெக்ஸ்ட் சக்கரை ஆட் பண்ண போறோம். கெட்டியா ஆகுற வரையும் கிண்டிட்டா கேரட் அல்வா ரெடி.